வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா, கிட்டத்தட்ட 15 நாட்கள்ல 4 கிலோ அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியுமா, அதுக்கு எந்த மாதிரி உணவு பழக்கத்தை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு சேனல்ல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதை முதல் முறையா நம்ம வகை தமிழ சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ள வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு உடல் எடை அதிகமாயிடுச்சுன்னா அதை விட ஒரு கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. நம்ம உடல் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உடல் எடை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்போம். உடல் எடை அதிகமா இருக்கவங்க நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ் போட முடியலன்னு சொல்லிட்டு. இந்த உடல் எடை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படிங்கறது ஒரு பெரிய சவாலான விஷயங்கள் தான். நிறைய பேர் என்னதுன்னா உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. சிலர் வந்து சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து உடல் எடை கூடிட்டே போகும். இப்ப நான் சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல கண்டிப்பா 15 நாட்கள்ல 4 கிலோ அளவு உங்களால உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கறதுதான். அப்ப அதற்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம உடலுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணும், ஒரு சார்ட் ரெடி பண்ணும். நம்மளுக்கு எந்த மாதிரியான உணவுகள் தேவைப்படும், எவ்வளவு கலோரிஸ் நம்ம உடலுக்கு டெய்லியும் தேவை, அந்த கலோரி இருக்கக்கூடிய உணவுகள் எது எது இருக்கு, அந்த உணவுகள்ல கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கா, அதனால நம்மளுக்கு உடல் எடை கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு சார்ட் ரெடி பண்ணணும். காலையில இந்த உணவு, மதியம் இந்த உணவு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல இந்த மாதிரி, நைட் டைம்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணணும். அதை தவிர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 6 லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளும். எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளீங்களோ அந்த அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும். அப்ப அழுக்குகள் வெளியேறும் போது உடல் எடை தானாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் எதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க அதையும் ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர்த்துட்டு உங்களால என்ன முடியுமோ அதுல என்னென்ன விதமான கலோரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமா பண்ணலாம். இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து எந்தெந்த உணவுகள்ல என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல, இதுலாம் போய் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உணவுகளை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுக்கு என்னென்ன உணவுகளை பின்பற்றலாம் அப்படிங்கறத சொல்றேன். காலை உணவா நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, முக்கியமா ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கும் போது வயிற்றுல வந்து உணவுகளும் வந்து ஃபில் ஆகும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு 4 டம்ளர் அளவு கூட நீங்க ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தொட்டுக்கொள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகள்ல எண்ணெய் எதுவும் அந்த அளவுக்கு சேர்த்த கூடாது. இந்த மாதிரி உணவு பழக்கங்களை கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களால 15 நாட்கள்ல குறைக்க முடியும். காய்கறிகளை நல்லா வேக வச்சுட்டு அதுல வந்து மிளகுத்தூள் உப்பு சேர்த்து நீங்க அதை வந்து என்ன பண்ணலாம், தொட்டுக்கொள்ள வச்சுக்கலாம், அதாவது கடிச்சிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இந்த வந்து நீங்க சாப்பிட்டீங்கனாவே காலையில நல்லா ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் இடைப்பட்ட நேரத்துல 11 மணிக்கு நல்ல ஒரு லெமன் டீ, சுகர் இல்லாமல் எடுத்துக்கொள்வது நல்லது. சுகர் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னா ஹனி அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இடையில வந்து ஒரு லெமன் டீ வந்து எடுத்துக்கலாம் ஒரு 11 மணி வாக்கில். அதுக்கப்புறம் 1 மணிக்கு நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கணும் உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா 1 கப் அளவுக்கு நல்லா வேக வைத்த காய்கறிகள். காய்கறிகள் அப்படிங்கிறது ஒரே ஒரு காய்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பீக்கங்காய், உங்க வீட்டில் அது அதிகமா நீங்க அதில் சேர்த்தக்கூடியது நீர் சத்துக்கள் நிறைந்த காய்களை சேர்த்துக்கலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா முள்ளங்கி, சுரைக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நிறைய சேர்த்துக்கலாம். எல்லாத்தோட கலவையும் சேர்ந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பவுல் அளவு நீங்க எடுத்துக்கலாம். தனியாகவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயிறு வகைகள், அதாவது சுண்டல் வகைகள் வந்து 1 கப் அளவு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா தாராளமா உங்களுடைய வயிறு வந்து ஃபில் ஆயிரும். கண்டிப்பா வந்து மதிய வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் மதியத்துல இருந்து ஈவினிங்குள்ள இடையில மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் லெமன் டீ எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு இளநீர் இல்ல மோர் இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஈவினிங்கா வந்து ஒரு சூப்பு மாதிரி தயார் பண்ணி குடிக்கலாம். முக்கியமா வந்து முருங்கை கீரை, ஏன்னா இது வல்லாரை, இந்த மாதிரி என்ன வகையான சூப்புகள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல வெஜிடபிள் சூப்பை கூட நீங்க எடுத்துக்கலாம். நைட்டு வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி, இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். இது மதிய வேளையில சில நேரங்களில் நீங்க ராகி கூழோ இல்ல கம்மங்கூழோ, சோளம், சோளத்தோட கூழ், இந்த மாதிரி வகைகள்லையும் நீங்க வந்து இடையில கலந்து, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் நேரங்கள்லயோ இல்ல காலை நேரங்கள்லயோ உங்களால முடிந்த சில உடற்பயிற்சிகளை செய்யலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து அப்டம், அதாவது வயிற்றுக்கு எக்ஸசைஸ், இந்த மாதிரி நீங்களே ஒரு செலக்டிவா ஒரு 10 எக்ஸசைஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து காலையில் வேலையிலயோ இல்ல ஈவினிங்லயோ நீங்க செய்யலாம்.
முடிந்த இரண்டு வேலையும் செய்தாலும் உடலுக்கு ஆரோக்கியமானதுதான். இதற்கிடையில நீங்க மூச்சு பயிற்சியும் ஒரு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்க ஷெட்யூலா பாட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல் எடை குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆனா இதுல நான் எதுவுமே உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டே நான் சேர்த்துல. அதாவது என்னது அப்படின்னா சாதம் அந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் எதுவும் சேர்த்துல. உங்களால இருக்க முடிந்தால் இந்த மாதிரி நீங்க இருக்கலாம். இருக்க முடியல அப்படின்னா நீங்க சிறிதளவு சாதத்தை சேர்த்துங்க. சிறிதளவுனா ஒரு கப்புக்கு குறைவான அளவு சாதத்தை எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 15 நாட்களை தொடர்ச்சியா நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடை ஒரு 4 கிலோ அளவுக்கு குறையும். ஆனா நீங்க இதுல எல்லாமே நீங்க எடுத்துக்கூடிய உணவுகள்ல சத்துக்கள் இருக்கா? ஏன்னா நீங்க தொடர்ச்சியா வேலைகள் செய்ய வேண்டும், அது உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு இருக்கு. இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்பவர்கள் முடிந்த அளவு இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க, உட்கார்ந்த இடத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கலோரிஸ் போதுமானதா இருக்கும். உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெயிட் வராது. வெயிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உடல் அதுலயே வேர்வையெல்லாம் வெளியேறதுனால அவங்க ஸ்லிம்மா தான் இருப்பாங்க. இந்த உடல் பருமன் முக்கவாசி வர்றது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் வரும். அவங்க இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை தாராளமா கடைபிடிக்கலாம். அவங்களால இருக்க முடியும். 1-2 நாட்களுக்கு அவங்களுக்கு சிறிதளவு கஷ்டமா இருக்கும், அதாவது டயர்ட்னஸ் கொடுக்கும். ஏன்னா புதிதா ஒரு உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அதை பண்ணணும் அப்படின்னா இடையில உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும் போது பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள், அதுக்கப்புறம் முக்கியமா நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய மர நெல்லிக்காயை நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது உடலுக்கும் ஆரோக்கியமானது. உங்களுக்கு மூட்டு வலி இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிரும். இது எல்லாத்தையும் நீங்க தொடர்ச்சியா இருக்கலாம். உடல் டயர்டாகும் போது தானாக உடலுக்கு தேவையான குளுக்கோஸை பல வகையிலயோ ஏதாவது ஒரு வகையில நீங்க கொடுக்கலாம். இந்த இது அட்டவணையை நீங்க தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 15 நாட்கள்ல தாராளமாக 4 கிலோ அளவு உடல் எடை குறையும் அப்படிங்கிறது தான் சாத்தியமானது. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இந்த முறையை பின்பற்றணும் அப்படின்னா மனதளவுல ஒரு திடமா இருக்கணும். முக்கியமா சாப்பாடு அப்படிங்கறது நம்மளுக்கு உடல்ல எனர்ஜி கொடுக்கறதுக்கு தான். சோ அதுல எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இருக்க முடியும். நம்ம வாயை கட்டி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களால எந்த அளவுக்கு குறைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. டயர்டா இருக்கிறதுக்கு விடக்கூடாது. டயர்டா இருக்கும்போது பல வகைகளை அதிக அளவு உடலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.